சிங்கப்பூரில் கட்டுப்பாடுகளை தளர்த்தும் இரண்டாம் கட்ட நடப்புக்கு வந்ததை தொடர்ந்து ஆர்ச்சர்ட் ரோட்டில் அமைந்துள்ள கடைத்தொகுதிகளுக்கு ஆயிரக்கணக்கானோர் சென்று வந்துள்ளனர். இருப்பினும் கூட்டத்தை அதிரடி திட்டத்துக்கு முந்தைய நிலையுடன் ஒப்பிட முடியாது என்று சில கடைக்காரர்கள் தெரிவித்தனர். வார இறுதியில் அதிகமான வாடிக்கையாளர்களை எதிர்பார்ப்பதாக கடைக்காரர்கள் தெரிவித்தனர். நீ ஆன் சிட்டி கடைத்தொகுதிக்கு இன்று காலை 11 மணிக்கும் மதியம் 2 மணிக்கும் இடையே சுமார் 20,000 பேர் வருகை புரிந்ததாக கடைத்தொகுதி நிர்வாகம் கூறியுள்ளது. இருப்பினும் அதிரடி திட்டத்துக்கு முன்பு வருகை புரிந்தோரின் எண்ணிக்கை அது பாதிக்கும் குறைவு என தெரிவிக்கப்பட்டுள்ளது. பொதுவாக நியான் சிட்டி கடைத்தொகுதியில் 12 நுழைவாயில்கள் இருக்கும். ஆனால் தற்போது அது 4 குறைக்கப்பட்டுள்ளது. அதோடு சேஃப் என்ட்ரி முறை, உடல் வெப்பநிலை சோதனை ஆகிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளும் தொடர்ந்து மேற்கொள்ளப்படுகின்றன. உடை மற்றும் அறைகள் உட்பட மக்கள் அதிகம் கூடும் இடங்கள் அனைத்தும் அடிக்கடி கிருமி நாசினி செய்யப்பட்டதாக கடைத்தொகுதி நிர்வாகம் அறிவித்துள்ளது. கட்டுப்பாடுகள் தளர்த்தப்படும் இரண்டாம் கட்டத்தில் இந்து கோவில்களில் 50 பக்தர்கள் வரை வழிபாடுகள் நடத்த அனுமதிக்கப்பட்டுள்ளது. இரண்டாம் கட்டத்தின் போது குறிப்பிட்ட அளவிலான பக்தர்களை அனுமதிப்பதுடன் ஒரு சில சேவைகளை மட்டுமே ஆலயங்கள் வழங்குவதாக இந்து அறக்கட்டளை வாரியம் இன்று அதன் பேஸ்புக் பக்கத்தில் குறிப்பிட்டது. கலாச்சார சமூக இளையத்துறை அமைச்சு வெளியிட்ட ஆலோசனையின்படி கோவில்கள் செயல்படுவதாக தெரிவிக்கப்பட்டது. அதிகபட்சம் 5 அடங்கிய குழுக்களுக்கு அனுமதி வழங்கப்படும். இம்முறை ஒரே குடும்பத்தில் இல்லாதவர்களும் ஒரு குழுவாக வழிபட அனுமதிக்கப்படுவார். வெவ்வேறு குழுக்களும் இடையில் சந்திப்புகள் நடைபெறக்கூடாது என்று வாரியம் அறிவித்துள்ளது. ஆலயத்தில் ஒரே நேரத்தில் 50 பேர் வழிபட அனுமதிக்கப்படுகிறது. சன்னதி திருமணங்கள், உபயங்கள் போன்ற முன்பதிவு செய்யப்பட்ட சேவைகளும் அந்த எண்ணிக்கையில் பொருந்தும். கோவில்களில் இடவசதி, பாதுகாப்பான இடைவெளியை மேற்கொள்ளும் ஆற்றலை பொறுத்து அந்த எண்ணிக்கை குறைக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. சில கோவில்களில் முன்பதிவு செய்து வருபவர்களுக்கு மட்டுமே அனுமதி வழங்கப்படும். பக்தர்கள் கோவில்களுக்கு செல்லும் முன்னர் அழைத்து விசாரிக்குமாறு ஆலோசனை கூறப்படுகிறது. அர்ச்சகர்கள் பக்தர்களுக்கு கையில் பிரசாதம் வழங்கும் நடைமுறை நிறுத்தப்பட்டுள்ளது. பக்தர்கள் வழிபாட்டுக்கு பின்னர் கோயில் வளாகங்களில் நேரம் செலவிடவோ அங்கு பிரசாதத்தை உட்கொள்ளவோ அனுமதி இல்லை என வாரியம் தெரிவித்துள்ளது. சிங்கப்பூரில் கொள்முதல் ஆணை மோசடிகள் மீண்டும் அதிகரிப்பதாக காவல்துறை எச்சரித்துள்ளது. உள்ளூர் பல்கலைக்கழகங்கள் அரசாங்க அமைப்புகளின் அதிகாரிகளை போல் தங்களை காட்டிக்கொண்டு நிறுவனங்களிலிருந்து சரக்குகளை பெற்று பின்னொரு தேதியில் கட்டணத்தை செலுத்துவதாக ஏமாற்றுகின்றனர் மோசடி நபர்கள். இம்மாத அத்தகைய 2 சம்பவங்கள் பற்றி புகார் செய்யப்பட்டதாக காவல்துறை தெரிவித்தது. சம்பவங்களில் சுமார் 160,000 வெள்ளி இழக்கப்பட்டதாக கூறப்பட்டுள்ளது. தகவல் தொழில்நுட்ப பொருட்கள், மின்னியல் சாதனங்கள், மருத்துவ கருவிகள் தொடர்பில் பொருள்களை வாங்குவதாக மோசடிக்காரர்கள் கூறுகிறார்கள். அதற்கான போலி கொள்முதல் ஆணை நிறுவனங்களுக்கு அனுப்பப்பட்ட பின்னர் நிறுவனங்கள் சரக்குகளை அனுப்பி வைக்கின்றன. ஆனால் அனுப்பிய சரக்குகளுக்கு கட்டணம் நிறுவனங்களுக்கு கிடைப்பதில்லை. கொள்முதல் ஆணைகளை பெறும்போது நிறுவனங்கள் மின்னஞ்சல் முகவரியை சரிபார்க்குமாறு அறிவுறுத்தப்படுகின்றன. பல்கலைக்கழகங்கள், அரசாக அமைப்புகள் அழைத்து மின்னஞ்சல் முகவரிகளின் நம்பகத்தன்மையை உறுதி செய்யுமாறு ஆலோசனை கூறப்படுகிறது. போலி மின்னஞ்சல்களில் பெரும்பாலும் எழுத்துப்பிழைகள் இருக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. சிங்கப்பூரில் தேவாலயங்களில் ஒரே நேரத்தில் 50 பேர் வரை ஒன்று கூட அனுமதிக்கப்படுகிறது. இம்மாதம் 26ஆம் தேதியிலிருந்து புதிய நடைமுறை செயல்படுத்தப்படுகிறது. முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை தயார் செய்வதற்கு போதிய நேரம் தேவை என்பதால் தேவாலயங்கள் மீண்டும் திறக்கப்படுவது 1 வாரத்தில் தள்ளிவிடப்பட்டுள்ளது. ஆராதனை அல்லது பிரார்த்தனை கூட்டங்களுக்கு வருபவர்கள் 1 மீட்டர் இடைவெளியை கடைபிடிக்க வேண்டும். ஆராதனைக்கான நேரத்தை முடிந்தவரை சுருக்கமாக வைத்துக் கொள்ளும்படி அறிவுறுத்தப்பட்டுள்ளது. ஆராதனையின் போது பக்தர்கள் அனைவரும் முகக்கவசத்தை எப்போதும் அணிந்திருப்பது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. ஆராதனை அல்லது பிரார்த்தனை கூட்டங்கள் நடத்துபவர்கள் ஃபேஸ் ஷீல்ட் என முகக்காப்புகளை அணியலாம். பாடுவது, நேரடி நிகழ்ச்சிகளை படைப்பது, அடுத்தவர்களுடன் கலந்து பேசுவது போன்றவற்றுக்கு அனுமதி இல்லை. பிரார்த்தனைக்கான பாய்கள், புனித நூல்கள் போன்றவற்றை பக்தர்கள் பகிர்ந்து கொள்ளக்கூடாது எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. எதிர்வரும் பொது தேர்தலில் மும்முனை போட்டியை சந்திக்க தயார் என்று சிங்கப்பூர் முன்னேற்ற கட்சி தெரிவித்துள்ளது. அதை தவிர்க்க முடியாது என்று கட்சியின் தலைமைச் செயலாளர் டான் செங் போ கூறியுள்ளார். ஏற்கனவே தொகுதியில் போட்டியிட்ட கட்சிகள் களமிறங்கும். அதே வேளையில் தங்களை போன்ற புதிய கட்சிகளும் போட்டியில் இறங்கும் போது மும்முனை போட்டி ஏற்படுவதை தவிர்க்க முடியாது என்றார் அவர். மும்முனை போட்டியில் விருப்பமில்லை, இருப்பினும் அதை சந்திக்க வேண்டிய நிலை எழுந்தால் என்ன செய்ய முடியும்? அது நம் கையில் இல்லை. நல்ல வேட்பாளர் யார், எந்த கட்சி தங்களை நாடாளுமன்றத்தில் பிரதிநிதியாக சிறந்தது என்பதை தெளிவாக முடிவெடுக்கும் வாக்காளர்களை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் என்றார் டாக்டர் டான். மே ஃபிளவர் சந்தை உணவங்காடி நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசினார் டாக்டர் டான்.
தேர்தலில் போட்டியிடக்கூடிய கட்சியின் மற்ற சில உறுப்பினர்கள் அவருடன் இருந்தனர். ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே, எங்களோட ஃபர்ஸ்ட் மிலிஷிய சேனல் ஏப்ரல் 13 தான் கிரியேட் பண்ணோம். இன்னையோட 58 நாள் தான் முடிஞ்சிருக்கு. இந்த 58 நாள்லயே நாங்கள் எங்களோட மைல்ஸ்டோனை அச்சீவ் பண்ணிட்டோம். எப்படின்னு கேட்குறீங்களா? அதாங்க 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் 4000 வாட்சிங் ஹவர்ஸ்ன்ற பெரிய மைல்ஸ்டோன் தாங்க. நாங்கள் இதை அச்சீவ் பண்ணதுக்கு வியூவர்ஸ் ஆகிய நீங்கள் தாங்க பெரிய காரணம். நீங்கள் மட்டும்தான் காரணம். எங்களுக்கு மோனடைசேஷன் கிடைச்சதுல உங்களுக்கு ஒரு பெரிய பங்கு இருக்குது. உங்களால் எங்களுக்கு இனி ரெவென்யூ வரப்போகுது. அதனால ஒரு சின்ன விஷயம் பண்ணலான்னு இருக்கோம். அது என்ன விஷயம்னா, இனி ஒவ்வொரு மாதமும் எங்களோட மந்த் ரெவென்யூஸை யூடியூப்பில் போட போகிறோம். அந்த ரெவென்யூவில் ஒரு 10% சேரிட்டிக்கு தனியாக எடுத்து வச்சுட்டு, அது ஒரு சர்டன் அமௌண்ட் ரீச் ஆனதுக்கப்புறம் அது ஒரு ஆர்ஃபனேஜ் ஆர் சில்ட்ரன் ஹோம்க்கு டொனேட் பண்ணிவிடுவோம். இதுதாங்க எங்களோட ஐடியா. ஸோ இதுக்கு உங்களோட ஹெல்ப் அண்ட் சப்போர்ட் கண்டிப்பாக என்றைக்குமே எங்களுக்கு வேணும். ஸோ ப்ளீஸ் வீடியோஸ் பாருங்கள், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் வீடியோஸ்க்கு லைக் போட்டுருங்க. இன்கேஸ் கழுவி ஊற்றணும்னு நினச்சாலும் தாராளமாக ஊற்றிடுங்க மக்களே. ஸ்டே டியூன்ட் வித் அஸ். தேங்க்யூ.